எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணாமலையை பற்றி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதாவது எங்க போனாலும் பொய் பேசுறாரு வாய் மட்டும்தான் முதலீடு முதலீடு வாய் மட்டும்தான் முதலீடு யாரையோ பிடிச்சி பாஜக தலைவர் ஆகிட்டார் அது வந்து அது வந்து நாமினேட்டட் போஸ்ட் ஏன்னா அவர் எங்க போச்சாரு எலக்டட் பர்சன் அடுத்து மோடி தான் வருவார்னு நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்தில் அப்படி வந்து சொல்ல வேண்டிய அவசியம் எங்கள் பொதுச்செயலருக்கு ஏற்பட்டதில்லை ஆனால் அப்பாண்டமாக இவ்வளோ நேரில் இவர் பார்த்த மாதிரியும் அதுக்கு ஏதோ ஒரு ஆதாரத்தை சொன்னா கூட நம்பலாம் தற்கூரிங்கிற வார்த்தையை அவர் தான் பயன்படுத்துறாரு தற்கூரி பிள்ளை வழங்கியில் வந்து பதுங்கியிருந்தவர் காலை தொட்டு காலை ஆயிரம் கேஸ் இருக்குதுங்க இப்போ நம்ம இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவங்களே தேச துரோக குற்றம் கொலை குற்றம் எவ்வளவு இருக்கு இப்போ இவர் என்ன நிலம தெரியுமா யாருக்கு அண்ணாமலைக்கு கவலை கிணத்துல இருக்கிற வரைக்கும் அதுக்கு பாதுகாப்பு இது கிணத்திலிருந்து தரைக்கு தாவிய தவலை யாரு அண்ணாமலை தண்ணீரிலிருந்து தரைக்கு தாவிய தவளை தரைக்கு தவலை வந்துருச்சுன்னா அது அவருக்கு ஆபத்து அண்ணாமலை இல்லாத பாஜக அதிமுக ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தாறு அது அதுவும் எங்களுக்கு அதுதான் சொல்றேன் பாஜகவோடு நாங்கள் உறவோடு இருப்பது அல்லது கூட்டணி வைத்துக் கொள்வது எங்களுக்கு தேர்தலும் தேர்தல் வெற்றியும் பாதிக்கும் மக்களும் சில பிரிவு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்

ஒன்னிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கம் நிகழ்ச்சியில் நம்ம மோடி இணைந்திருப்பது அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இடையேயான வார்த்தை மோதல் நின்றுகிட்டே இருக்குது இதை எடப்பாடி அவர்கள் தொடங்கிருக்க கூடாதோ அவங்க வந்து அவங்க தான் முத முதல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுது எடப்பாடி அவர்கள் வந்து இதை அண்ணாமலையை பெருசு பெருசுப்படுத்திட்டாரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதான் தவறு அதாவது அவர்கள் செய்த தவறை மறைப்பதற்காக பழியை எங்கள் மீது போடுகிறார்கள் முத வந்து யார் ஆரம்பித்தாங்க யாரை யார் டார்கெட் பண்ணாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களுடைய பொதுச் செயலரை பொறுத்த வரைக்கும் அனாவசியமாக அவரை பற்றி அவரை பற்றி அவர் நினைக்கவே மாட்டார் அவரை வம்புக்கு எடுக்க மாட்டார் அவர் ஏதாவது இவரை பற்றி சொன்னால் அதை ரியாக்ட் பண்ணுவார் அதுதான் எங்களுடைய பொதுச் செயலருடைய குணம் அதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கார் அது வந்து அவர் கடுமையாக பயன்படுத்துவார் சில வார்த்தைகளை யார் அண்ணாமலை ஆனால் அதுக்கு கூட சாஃப்ட்டாக தான் எங்கள் போச்சார் பதில் சொல்வார் அதனால் வந்து ஆரம்பிச்சது அவங்க அதற்கு பதில் தான் அவர் சொன்னார் எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணாமலையைப் பற்றி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதாவது எங்கே போனாலும் பொய் பேசுகிறாரு வாய் மட்டும்தான் முதலீடு முதலீடு வாய் மட்டும்தான் யாரையோ பிடிச்சே பாஜக தலைவர் ஆகிட்டார் அது வந்து அது வந்து நாமினேட்டட் போஸ்ட்டு ஏன்னா அவர் எங்கள் போச்சார் எலெக்டெட் பர்சன் அவர் நாமினேட்டட் பர்சன் அது சொன்னதால் ஒன்றும் இல்லை அது ஒன்றும் ஹார்ஸ் வேர்டு கிடையாது அதனால் அவர் சொன்னது பொய் அடிக்கடி சொல்கிறாரு அதை கூட எதுக்காக சொன்னார்னா ஒரு உதாரணத்தான் சொன்னார் அதாவது இவரை வந்து இவர் மேலே ஒரு பெரிய பழி போடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பேசுகிறாருன்னா அதாவது முந்தைய தேர்தலின் போது திரு மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிற போது இவருக்கு அழைப்பு விடுத்ததாகவும் துவக்க போகிற மோடிக்கு நான் ஏன் போகணும் அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஒரு அதாவது சம்பந்தமே இல்லாத உண்மைக்கு புறம்பான இன்னும் சொல்ல போனால் பொய்யான ஒரு இதை அவர் சொல் சொல்லிட்டார் அப்போ இவர் வந்து மாநில தலைவராகவும் இல்லை அரசியலையும் இல்லை கர்நாடகாவில் அதிகாரியாக இருக்கிறார் இந்த சம்பவம் நடந்தபோது அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் எங்கள் பொதுச்சேலருக்கு இல்லை ஏன்னா நாங்கள் இப்போ ஆட்சியில் இருக்கிறோம் அது மாநில அந்த மத்தியில் அவங்க ஆட்சியில் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க எங்களுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க அடுத்து மோடி தான் வருவார்னு நாங்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்தில் அப்படி வந்து சொல்ல வேண்டிய அவசியம் எங்கள் பொதுச்சேரிக்கு ஏற்பட்டதில்லை ஆனால் அப்பாண்டம்மா இவ்வளோ நேரில் ஒரு பார்த்த மாதிரியும் அதுக்கு ஏதோ ஒரு ஆதாரத்தை சொன்னால் கூட நம்பலாம் நீங்கள் ஊடகவியாளர் நீங்கள் கூட நம்பலாம் தடவை சொன்னார் இன்னொரு கூட்டணி கட்சி தலைவர் சொன்னார்ன்ற மாதிரி நமக்கு தெரியல அது அதுதான் யார் ப்ரூவ் பண்ணும் அல்லது அந்த கூட்டணி கட்சி தலைவரையாவது சொல்ல வைக்கட்டும் இப்போ இவர் வந்து ஹியர்சே தானே ஹியர்சே அவர் சொன்னார்ன்னு சொல்லி இல்லைன்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த அரசியல் தலைவரை பேச வைக்கட்டும் இல்லையே அப்படிப்பட்ட அவசியமும் எங்களுக்கு இல்லையே என் பொதுச்சால அப்படிப்பட்ட அவசியம் இல்லை அதுதான் அவர் சொன்ன வார்த்தை ஆனால் எங்கள் பொதுச் செயலரை பத்தி அவர் சொன்ன வார்த்தையில் உங்களுக்கு தெரியும் அதை சொல்லலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தோணுது சொல்லலாம் தப்பு இல்லை ஏன்னா எப்படின்னாலும் தற்கூரிங்கிற வார்த்தையை அவர் தான் பயன்படுத்துகிறார் தற்கூரி கொலை உலகில் வந்து இருந்தவர் காலை தொட்டு காலை ஆய ஆயிரம் கேஸ் இருக்குதுங்க நம்ம இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவங்க மேலேயே தேச துரோக குற்றம் கொலை குற்றம் எவ்வளோ இருக்குது ஆக ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரே வந்து குற்றவாளி ஆகிட முடியாது புரியுதுங்களா அதனால் அதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு மாநில தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக திரு அண்ணாமலை இருக்கிறார் உயர்ந்த பதவி பெரிய பதவி அவர் எலெக்டடாக நாமினேட்டடாக அந்த விஷயத்து கூட நாங்கள் போகலை வயதிலும் இளையவர் அனுபவத்திலும் குறைந்தவர் எப்படி இருக்கணும் எங்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் ஒரு பாட்டில் பாட்டிருக்கார் அதாவது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அந்த பணிவு அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் புதுப்படையாக இப்போ நாங்கள் எங்கே எங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்குது எதிர்கட்சியாக இருக்குதுங்கிறதுக்காக சொல்லலை மக்களே நீங்கள் அப்படி பேசிக்கிறாங்க ரொம்ப அதிகமாக வாய் அதிகமாக பேசுகிறாரு இந்த நுழலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி இவர் வந்து இப்படி அதிகமாக வார்த்தைகளை இது பண்ணுறாரு மற்றவங்கள ரொம்ப இது பண்ணி பேசுகிறாரு இன்னொன்று சொன்னார் எங்கள் பொதுச்சேடரை கிணத்து தவளைன்னு சொன்னார் இப்போ இவர் என்ன நிலைமை தெரியுமா யாருக்கு அண்ணாமலைக்கு தவளை கிணத்துல இருக்கிற வரைக்கும் அதுக்கு பாதுகாப்பு இது கிணத்துலேருந்து தரைக்கு தாவிய தேவலை யார் அண்ணாமலை தண்ணீரிலேருந்து தரைக்கு தாவிய தவலை தரைக்கு தவலை வந்துருச்சுன்னா அது அவருக்கு ஆபத்து கூட்டணி உடைஞ்சது காரணம் அண்ணாமலை இருக்கீங்க இல்லை இல்லை கூட்டணி உடைந்ததுக்கு காரணம் அண்ணாமலை இல்லை அண்ணாமலை எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல ஏன்னா நாங்கள் வந்து தேசிய தலைமையோடு தான் எங்கள் பொதுச்சேரி தொடர்பு வச்சுட்டு இருந்தார் அதில் என்னன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன் அதாவது தேர்தலுக்கு கூட்டணிகள் தேவை தேசிய கூட்டணியும் தேவை ஏன்னா நாங்கள் காங்கிரஸோடையும் பயணித்தவர்கள் பிஜேபியோடும் பயணித்தவர்கள் தேசிய கட்சிகளுடைய கூட்டணி வேண்டான்னு நாங்கள் சொல்ல போகிறதில்ல ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னா ஒரு தேசிய கட்சியோ அல்லது ஒரு மாநில கட்சியோ ஒரு கூட்டணி செய்கிறபோது தோழமையாக இருக்கிற போது அந்த கட்சிக்கு விருப்பமில்லாத வாக்காளர்கள் அந்த கட்சி வெறுக்கக்கூடிய வாக்காளர்கள் அந்த கட்சி ஆதரவு ஆதரவு அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்காத வாக்காளர்கள் இருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க இப்போ இவங்களோட கூட்டு சேரும்போது என்னென்னா அந்த வாக்குகளை நாங்கள் இழக்கிறோம் சிறுபான்மை வாக்குகளை இழக்கிறோன்றீங்க அப்படி ஒன்றும் வச்சுக்கலாம் சிறுபான்மையும் ஒன்றை ஒரு இதாக வச்சுக்கலாம் இல்லை மற்ற இதுலேயும் பார்த்துக்கலாம் இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதுலேயும் நாங்கள் வந்து யோசனை பண்ண வேண்டியது இருக்குது இல்லைன்னா எங்களுக்கு வந்து பிஜேபி ஒன்றும் ஆகாத கட்சியோ அவங்க மாதிரி தீண்டதாக கட்சியோன்னு நாங்கள் நினைக்கல இல்லைன்னா அவங்களோட நாங்கள் கூட்டணி வைக்க அப்போ கூட்டணி ஏன் நாங்கள் வச்சோம்னா மக்கள் நலனுக்காக மாநில நலனுக்காக அவங்களால எங்களுக்கு வந்து எதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு மக்களுக்கு நடக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வைச்சோம் நல்லது செஞ்சாங்க நாங்கள் மறுக்கலை இப்போ ஒன்றும் வேண்டாம் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்க அதெல்லாம் நாங்கள் பாராட்டம் வரவேற்கிறோம் நன்றி தெரிவிக்கிறோம் இப்போ தலைவர் எம்ஜிஆர் இது இப்போ ரயிலை விட்டு தான் இறங்கி வர்றேன் சென்ட்ரலில் ஒளி ஒளி பிரிக்கல பேசிக்கிட்டே இருக்காங்க டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் சென்னை மத்திய ரயில் நிலையம் பெருமையாக இருக்குது எங்களுக்கு கேட்குறதுக்கு அதெல்லாம் செஞ்சாங்க எங்கள் அதாவது பொதுச்செயலர் ஆட்சியில் வந்து நம்ம டெல்டா மாவட்டத்தில் வந்து வேளாண் மன்றம் பாதிக்க பாதுகாக்கப்பட்ட ஆக்கினார் எல்லாம் செஞ்சாங்க நாங்கள் மறுக்கலை அதுக்கெல்லாம் நாங்கள் நன்றி கடனாக நன்றி கடன் பட்டவர்களாக தான் இருக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் அவர்களால் எங்களுக்கு பாதிப்பு அவர்களால் எங்களுக்கு இழப்பு அவர்களால் எங்களுக்கு இருந்த வாக்கு வங்கி சரிகிறது என்கிற போது நாங்கள் விலக வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு தேர்தலுக்கு முந்தைய ஒரு சூழல் அப்படி இருந்துச்சு அப்படின்றீங்க தேர்தலுக்கு பிந்தைய சூழல் வந்து எப்படியா இருந்தது எஸ்பி ஏழுமணி சொல்றாரு பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தா இருபது முப்பத்து வயது ஜெயிச்சிக்கலாம் அப்படின்றாரு தமிழ் சைடே வந்தாருனா அதே சொல்றாங்க தேர்தலுக்கு பிந்தை பின்னாடி வந்து வளர்ந்து தவிர இல்லை அதாவது வளர்ந்தீங்கன்னு கூட்டணி வேண்டியவர்களோ வேண்டாதவர்களோ யாரோட சேர்ந்தாலும் எங்களுக்கு வெற்றி வருதுன்னா அதைத்தான் சொல்றாங்க இப்ப எங்க எங்களுடைய அதாவது தலைமை நிலைச்செயர் வேணுமணி சொன்னது இது மாதிரி நாங்க வந்து ரெண்டு தேசிய கட்சிகளையும் சமதூரத்தில் வைத்து தேர்தலை சந்தித்தனால எங்களுக்கு இழப்பு அப்போ யாராவது இப்போ பிஜேபி போன்றது ஒரு தேசிய கட்சி தேர்தல் எங்களுக்கு இந்த எம்பி தேர்தல் ஏன்னா அது வந்து ப்ரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுற தேர்தல் அதனால் எங்களுக்கு வெற்றி கூடியிருக்குன்னு சொல்கிற தப்பு இல்லை ஆனால் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை அன்றைக்கு இல்லை மத ரீதியாக ஜாதி ரீதியாக அரசியல் செய்கிற போது அவர்களோடு போது எங்களுக்கும் அந்த முத்திரை குத்தப்படுகிறது ஜாதிய அரசியல் முத்திரை குத்தப்படுகிறது மத அரசியல் முத்திரை குத்தப்படுகிறது அதனால தான் நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு பிஜேபி வந்து எங்களுக்கு விரோதினே நாங்கள் சொல்ல மாட்டோம் விரோதியும் அல்ல எங்களுக்கு எதிரியும் அல்ல அதாவது சித்தாந்த ரீதியாக எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒத்து வரவில்லை அண்ணாமலை இல்லாத பாஜக அதிமுக ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக அது அதுவும் எங்களுக்கு இப்போ அதுதான் சொல்கிறேன் அண்ணாமலையை மாற்றினாலும் சரி அண்ணன் ஒருத்தர் வந்தாலும் சரி சித்தாந்த ரீதியில் நாங்கள் சிந்திக்கிற போது பாஜகவோடு நாங்கள் உறவோடு இருப்பது அல்லது கூட்டணி வைத்துக் கொள்வது எங்களுக்கு தேர்தலும் தேர்தல் வெற்றியும் பாதிக்கும் மக்களும் சில பிரிவினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே நாங்கள் இவர்களுக்காக மக்களை பகைத்துக் கொள்ள நாங்கள் விரும்புவோம் பாஜக பகைச்சி நம்ம தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தோம்னா பரவாயில்ல நம்ம தோல்வியெல்லாம் அடைஞ்சிருக்கோம் அதனால என்ன அதாவது கூட நட்பும்பாங்க கூடா நட்போடு இருந்து வெற்றி வந்தால் என்ன வராவிட்டால் என்ன வெற்றி பெறாமலே கூட இருந்து விட்டு போகட்டும் இப்போ கம்யூனிஸ்ட் இல்லையா கம்யூனிஸ்ட் தான் இப்போ கம்யூனிஸ்ட் ஆட்சி அதிகாரத்தில் அதுக்காக இருக்காங்க ஏதோ ஏதோ ஒரு இயக்கத்தோடு சேர்ந்ததுன்னா நமக்கு ஒரு ஒரு ஐந்து எம்எல்ஏ ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு ஐந்து எம்பி சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு அதாவது மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க அது போன்ற கட்சிகள் புரியுதுங்களா ஆனால் எங்களை பொறுத்தவரை அப்படி இல்லை ஆக நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் எங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம் என்பதற்காக எங்களுக்கு தோல்வி என்ற அந்த பேச்சுக்கே இடமில்லை நாங்கள் வாங்க வேண்டிய வாக்குகளை வாங்கிவிட்டோம் ஆனால் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து போட்டியிட்ட தொகுதிகள் வந்து கம்மி ஆனால் இப்போ வந்து முப்பத்தி மூணு தொகுதிகளை போட்டிட்டோம் அப்படி போட்டிட்டு பத்தொம்பது சதவீதம் வாங்கியிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம அதில் பெருமை பேசி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன் அதாவது எப்படினாலும் அந்த ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லைங்களா ஒன்றும் வேண்டாம் நீங்களே நான் ஒத்துக்கிறேன் நீ சொல்கிறத ஒத்துக்கிறேன் அதிக இடங்கள் வாங்கும்போது அதாவது குறைந்த இடங்களில் நின்று வாங்கிய வாக்கு சதவீதத்தையும் அதிக இடங்களில் வாக்கி வாக்கு ஒப்பிட்டு பார்க்குற போது இதில் என்ன உங்களுக்கு அதிக வாக்கு சதவீதம் என்று சொல்கிறீர்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் கூட்டணி சார்பில் இப்போ தேமுதிகவோட போட்டோம் எஸ்டிபியோட போட்டோம் இப்போ புவை ஜ ஜெகன்மூர்த்தியோட போட்டோம்னாலும் அவ் அந்த கட்சியினுடைய வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலும் எங்கள் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லைங்களா இப்போ எங்கள் ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை அப்போ அதையும் கணக்கில் எடுத்துக்கணும் அதனால் என்ன அதாவது போட்டியிடுகிற இடங்கள் முக்கியமல்ல அந்த கூட்டணியில் நின்றாலும் எங்கள் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எங்களுக்கு சதவீதம் இருக்கிறது திமுக கூட்டணிக்கு வாக்கு சதவீதம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஆறு புள்ளி நாலு சதவீதம் குறைந்திருக்கிறது எனவே எங்களுடைய செல்வாக்கு குறையவில்லை ஒன்றே ஒன்று மக்களவை தேர்தலுக்கு போது டெல்லி அரசியல் டெல்லி பதவி தான் மக்களுடைய இதாக இருந்தது அது உங்களுக்கே தெரியாதில்ல உங்களுக்கு நீங்கள் ஊடகவியாளர்கள் நல்ல உங்களுக்கு பரிச்சயம் உண்டு அதாவது தமிழ்நாட்டு வாக்காளர்களை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தலை ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க சட்டமன்றத்தை கண்ணோ தேர்தலை கண்ணோ ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க அப்படி வரும்போது சட்டமன்ற தேர்தல்தான் எங்களுடைய இலக்கு அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ச தேர்தலில் எங்களுக்கு அந்த வாய்ப்பை பெறுவதற்கான நல்ல சூழ்நிலை நிச்சயமாக இப்பொழுது எங்களுக்கு வந்து வாய்ப்பு பிரகாசமாக வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கே தெரியும் திமுக கூட்டணியிலே இருக்கிற அந்த கூட்டணி கட்சி தலைவர்களே இப்பொழுது ஆளுங்கட்சிக்கு எதிராக போர்க்குரல் கொண்டு இருக்கோம் நிச்சயமாக இன்னும் அது மட்டும் இல்லை நான் பெயர் சொல்ல விரும்பலை ஒரு கூட்டணி கட்சியினுடைய ஒரு தலைவர் வெளிப்படையாக சொன்னது என்ன தெரியுமா அதாவது திமுகவோடு கூட்டணியிலே இருப்பதால் எங்களுக்கு அறிக்கை விடுகிற சுதந்திரம் கூட இல்லை அப்படி அறிக்கை விடு ஏதாவது விட்டால் கூட அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியினுடைய தலைமை எங்களை கண்டிக்கிறது என்றும் மனமருந்தி பேசியிருக்கிறார் அதனால் வந்து அவங்களும் வந்து தேர் நாட் சாட்டிஸ்ஃபைட் திருப்திகரமாக இல்லை காரணம் இந்த ஆட்சியில் மக்களும் திருப்தியாக இல்லை எனவே மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சியை எந்த கூட்டணி தலைவர்களும் நிச்சயமாக ஏற்க மாட்டார்கள் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே திமுக கூட்டணியில் அங்க பெறுகிற பெற்றிருக்கிற கட்சிகள் சில கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது யாரு விசி கவரோன்றீங்களா காங்கிரஸ் யார் சொல்ல விரும்புறது பெயர் சொன்னால் அது அவர்களுக்கு சங்கடமா சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா அதிமுக குடுக்கறது சீட்டு திமுக கொடுக்கிறது எம்எல்ஏ பதவி அதிமுக வர்றதுக்கு எல்லாருமே தயங்குறதுக்கு காரணம் அது அந்த சீட் பத்து சீட்டு கூட கொடுப்பாங்கன்னா ஜெயிக்கணுமே சரி இதே கட்சிகள் எங்களோடு இருந்து எத்தனை சீட்டுகள் வெற்றி பெற்றது கடந்த காலம் சென்பது கடந்த காலம் அதெல்லாம் அது மட்டும் இல்ல எத்தனை கட்சிகள் அங்கீகாரம் பெற்றது உதாரணத்துக்கு சொல்கிறேன் தேமுதிக யாரால் அங்கீகாரம் பெற்றது யாரால் சட்டமன்ற உறுப்பினளை பெற்றார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி யாரால் அங்கீகாரம் பெற்றார்கள் மாம்பழ சின்னம் அங்கீகாரம் யாருக்கு எப்பொழுது யாரால் கிடைத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் ஆனால் இன்றைக்கு ஆனால் இன்னைக்கு இன்றைக்கு அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கணக்காக பிஜே பாமக பிஜேபியோடு சேர்ந்ததனால் என்ன லாபம் அவர்களுக்கு கிடைத்தது இழந்தார்கள் சின்னத்தை இழந்தார்கள் அங்கீகாரத்தை எழுதார்கள் அதுதான் நிலைமை எனவே திமுக சேர்ந்தால்தான் வேண்டுமானால் ஒன்று வேண்டும் செல்லலாம் அதாவது திமுகவோடு சேர்கிற போது அவர் தேர்தல் செலவுக்கு பணம் போகிறது அது கொடுக்குறது இல்லையா இல்லை நான் எல்லாம் அது அப்போது தானே உங்களுக்கே தெரியப்ப இதில் என்ன வெளிப்படையாக பேசலாம் தேர்தல் நேரத்தில் எந்தெந்த கட்சிக்கு வந்து பேக் மூலமே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா அதை நம்ம அதாவது எங்களும் நாங்கள் சீட்டு கொடுக்குறோம் அவ்வளோ வலிமையில அவங்களும் அவங்களும் சீட்டு கொடுக்குறாங்க நாங்களும் சீட்டு கொடுக்குறோம் சீட்டோட ப்ளஸ் வந்து விட்டமின் இருபது கோடியா அந்த விட்டமின் விட்ட விட்டமின் டி போகுது எங்ககிட்ட அது ஒரு வேலை கொஞ்சம் கம்மியா இருக்குன்றீங்க அது இல்லை அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அது எங்களிடம் இருக்கிற பலகீரமாக கூட இருக்கலாம் சரி ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக ஆட்சியை பிடிக்க முடியும்னு உண்மையாக நம்புறீங்களா ஏன்னா எனக்கு புரியல உங்கள் கேள்வியிலேயே எனக்கு ஒன்றும் புரியல ஒருங்கிணைந்த அதிமுக அனைத்து இந்திய அதிமுக என்ன ஓபிஎஸ் டிடிவி சசிகலா எல்லாத்தையும் உள்ளடக்கிய அதிமுக அவங்களுக்கு அவங்களுக்கு அதிமுக என்ன சம்பந்தம் டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அந்த அம்மா கட்சியிலேயே இல்லை நீங்க தான் நீக்கிறீங்க இல்ல இல்லை அதான் கட்சியில இல்லை அதே மாதிரி ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் அவங்க அதிமுக சேர்த்துறீங்க அதாவது அதிமுக ஒன்றாகத்தான் இருக்கிறது ஒரே இயக்கமாகத்தான் இருக்கிறது அந்த இயக்கமும் நம்முடைய எங்களுடைய மாண்புகி எடப்பாடியார் தலைமையில் அவருடைய பொதுச்செயலாளர் என்கிற அந்த முறையில் இயக்கம் கட்டுப்பாடாக கட்டுக்கோப்பாக வலுவாக பலமாக எடப்பாடியார் தலைமையில் இருக்கிறது இப்போ அவங்களெல்லாம் என்ன சொல்ல சிதறல்கள் சிதறல் அந்த வார்த்தை தெரியுதுங்களா சிதறல் எங்கிட்ட சிதறி போனால் எல்லாம் ஒன்றா இருந்தீங்கன்னா அண்ணாமலை வந்து இப்படி ஒரு வார்த்தையை பேசியிருக்க முடியும்னு நினைக்கிறேன் சரி நான் சொல்கிறேங்க இப்போ எதுக்காக இப்போ அது நல்ல பாயிண்ட்டுக்கு வந்தீங்க ஏன் இப்போ இவங்க இந்த மூணு பேரை வச்சுக்கி தான் எங்கக்கிட்ட பிளே பண்ணுறாங்க பிஜேபி எங்ககிட்ட ப்ளே பண்ணுறதே இவங்க மூணு பேரை வச்சு தான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாதல்ல நீங்களும் அதை கடந்து வந்தவங்க தான் இதே திரு அண்ணாமலை ஓபிஎஸ்க்கு பிரச்சாரத்துக்கு போகிறார் எங்கள் ராமநாதபுரத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனால் என்ன செய்யணும் உங்கள் கூட்டணியில் சுயாட்சியாக நிற்கிறாரு ஓட்டு கெட்டு வா ஆனால் திரு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு தேர்தலுக்கு பிறகு ஜூன் ஐந்துக்கு பிறகு அதாவது ரிசல்ட்டுக்கு பிறகு விஸ்வரூபம் எடுப்பார் அப்படின்னா என்ற கட்சியே அப்புறம் நேரா போனார் தேனிக்கு போனார் தேனிக்கு போய் என்ன பேசினாரு டிடிவிக்கு ஓட்டு கேட்டு வர வேண்டியது தானே ஜூன் ஐந்துக்கு ஐந்தாம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அதிமுக டிடிவினுடைய கைக்கு வரும் ஏன் சார் இதெல்லாம் யார் என்ன அர்த்தத்துல பேசுறாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்போ இவங்களை வந்து ஒரு இதாக வச்சுக்கிட்டு டூல்ஸா வச்சுக்கிட்டு எங்களை சீண்டி பார்க்குறாங்க அப்படி தான் நாங்கள் எடுத்துக்க முடியும் கரெக்டு சார் அவங்க சீண்டி கொடுக்கணும் வேண்டாங்கிறேன் இப்ப நான் சொல்கிறேன் நீங்கள் சேர்ந்தா பிரயோஜனம்னு உங்கள் மாதிரி ஊடகவியாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள கூட பேசுகிறாங்க நான் ஒன்றையும் ஒன்று சொல்றேன் அவங்க சேர்ந்தா லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிறது ஒன்னு சொல்றேன் அதாவது பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்ற முந்தைய சட்டமன்றத்தில் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள் அதுக்கு வந்து எலெக்ஷன் நடக்குது அப்போ வந்து எங்கள் ஆட்சிக்கு ஆறு உறுப்பினர்கள் வெற்றி பெற்றால்தான் நாங்கள் ஆட்சியை காப்பாற்ற முடிகிற நிலமையில் இருந்தோம் பதினெட்டு இடைத்தேர்தல் நடக்குது புரியுதுங்களா அதல நான் வந்து எட்டு ஜெயிச்சேன் நான் 8 ஜெயிச்சேன் திமுக பத்து ஜெயிச்சாங்க நான் ஆறு சீட் வந்தா போதும் ஜெயிச்சிட்டேன் ஆனா அந்த பத்து நாங்கள் வெற்றி வாய்ப்பே இழந்தோமே திமுக வெற்றி பெற்றது அதெல்லாம் எந்த இடம் தெரியுங்களா திருவையாறல ஆரம்பிச்சு தேனில முடியுறோம் அந்த தோத்த இடங்கள்லாம் இப்ப நீங்க நான் பேட்டி முடிச்சுட்டு பார்த்தா 2019 தேர்தல்ல சொல்றேன் அதான் பார்த்தா தோற்ற இடங்கள் பூரா அங்கே அப்போ என்ன பண்ணா ஒட்டுமே மொத்தமே தண்டாம் அப்புறம் வந்து ஓபிஎஸ் என்கிட்ட இருந்தார் வெற்றி பெற முடியலையே இப்போ ஒரு சமுதாய வாக்குகள் இவர்களால் தான் வர முடியும் என்று ஊடகவியாளர்கள் ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு மாயையை ஏற்படுத்துகிற போது நான் கேட்கிற கேள்வி எங்களுக்கு இருந்த அந்த சிக்கலான சூழ்நிலையிலே ஆட்சி தக்குமா தக்காதா என்ற அந்த ஒரு சூழ்நிலையிலே வெற்றி வாய்ப்பை கொடுக்காத பகுதிகள் அவர்கள் சார்ந்த பகுதிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில் மட்டும்தான் சொல்றேன் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் தேனியில் வெற்றி பெற்றது யார் ஒரே ஓபிஎஸ் மகன் அதெல்லாம் ஆறு தொகுதி ஆச்சுங்களா ஆறு தொகுதியில் ரெண்டு தொகுதியில் நாங்கள் தோற்றுவோம் அந்த ரெண்டு தொகுதியில் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள் ஆனால் அந்த ரெண்டு தொகுதிகளிலுமே இவர் வந்து ரவீந்திரன் வந்து அதிகமாக வாங்குறார் ஆனால் இவங்களுக்கு குறையுது அவர் வெற்றி பெறார் ஆனால் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தோ துவக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்போ ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் வெற்றி பெறாரு இவங்க தோக்குறாங்கன்னா இன்னும் சொல்ல போகிறேன் கூட்டணி கட்சி இளங்கோவன் தோக்கிறார் அப்போ அங்கே வேலை செய்யலன்னு அர்த்தம் திமுக இளங்கோவனுக்கு ஆதரவாக வேலை செய்யவில்லை அந்த திமுகவினர் ரவீந்திரனுக்கு ஓட்டு அதாவது அவருக்கு ஆதரவாக இருந்து அவரை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் அதற்கு கைமாறாக ஓபிஎஸ் தரப்பிலே தாங்கள் தங்களுடைய எம்பி தொ தொகுதிக்கு உட்பட்ட அந்த இரண்டு தொகுதிகளும் இருக்கிற அண்ணா திமுக இருக்குது வேட்பாளருக்கு ஓட்டு போடாமல் திமுக வேட்பாளர் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் இது பரஸ்பரம் திமுக ஓபிஎஸ் மகன் ரவீந்திரனுக்கு ஆதரவு ஆனால் அதே சமயத்தில் இளங்கோ தொவி கே செல்வம் தோ தோல்வியடைகிறார் அதே மாதிரி அதிகமாக வெற்றி பெற்ற சட்டமன்றத்தில் ஓட்டுகள் வாங்கிய எம்பிக்கு அதிகமாக வாங்கிய அந்த ஆண்டிப்பட்டி பெரியகுளம் தொகுதியில் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் திமுகவும் அவர்கள் கைகோர்த்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வழியை தேடிக்கொண்டார்கள் எங்களுடைய வேட்பாளர் தோற்பதற்கு வெற்றி இதை திமுக கூட்டணி வேட்பாளர் ஈவிக்கு எஸ் இளங்கோனே பண்ணி கொடுத்து தான் திமுக ஒ பிஎஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாத்துறீங்க அதனாலதான் சொல்றேன் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க எடப்பாடியும் திமுக வந்து அண்டர்ஸ்டானிக்கூட இல்லை கேஸ் என்னாச்சு நாலாயிரத்தி கோடி ரூபாய் டெண்டர் கேஸ் என்னாச்சு ஆச்சு மருத்துவ கல்லூரி முறைடு என்னாச்சு இப்படி எல்லா கேஸும் வந்து அமைதியா இருக்கிற காரணம் எடப்பாடிக்கும் திமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஓபிஎஸ் கே தங்க தமிழ் ஸ்டாங்கான எடுப்பாளரை போறாங்க நான் சொல்றேன் இப்ப யார் மேல கேஸ் இல்லாம இருக்குது அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு இந்த கேஸ் வெட்டிக்கா இருக்குதா கொடநாடு வழக்கு தூங்கிட்டு இருக்கிறது எடப்பாடி கொடநாடு கொலை வழக்கு இருக்கட்டும் இப்ப எந்த கொலை வழக்கு இப்ப இவங்க இது பண்ணாங்க இப்ப வந்து திருச்சி திருச்சியில நேருடைய தம்பி அது என்னாச்சு தா கிருஷ்ணன் வழக்கு என்னாச்சு அடுத்தது இப்ப இங்க இப்ப ரீசெண்டா காங்கிரஸ் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அதெல்லாம் என்னாச்சு இன்னமும் கண்டுபிடிக்க முடியாத வழக்காகத்தான் இருக்குது அப்போ இப்போ இதை மட்டும் ஏன் வந்து சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல வழக்கு விசாரணையில் இருக்குது வழக்கு வரட்டும் இப்போ நாங்களும் என்ன சொல்கிறோம் எந்த வழக்காக இருந்தாலும் ஊழல் குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி இடி வழக்காக இருந்தாலும் சரி லஞ்ச ஒழிப்பு இருந்தாலும் சரி இப்போ வழக்கு போட்டு தான் இருக்கீங்க இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்ததுன்னா இப்போ வழக்கு வாபஸ் ஆகலாம் இப்போ கூட ரகுபதி சொல்லியிருக்காரு வினர் மீது போட்ட அரசியல் வழக்கெல்லாம் வாபஸ் பெறணும்னு அப்படி கூட எங்களை வாபஸ் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கலாமே அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் தள்ளி போடுறதே ஒரு வகையில அதெல்லாம் கிடையாது தள்ளி போடுறது அப்படி பார்த்தா அதுதான் சொல்றேன் பல வழக்குகள் தள்ளி போய் கொண்டு தான் இருக்கிறது எந்த வழக்கு முடிஞ்சுது எடப்பாடி அவர்கள் வந்து தொட்டதெல்லாம் தோல்வி பத்து தோல்வி பழனிசாமி விக்ரவாண்டி தேர்தலில் வந்து பயந்து புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு தொடர்ச்சியான குற்றச்சாட்டு இல்லை இல்லை விக்ரவாண்டி தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் பயந்து புறக்கணிக்கவில்லை தெளிவாக என்னுடைய பொதுச் செயலர் என்ன சொல்கிறார்னா திமுக ஆட்சி காலத்தில் நடக்கிற இடைத்தேர்தல்கள் அது திருமங்கலம் ஃபார்முலாக இருந்தாலும் சரி ஈரோடு கிழக்கு பார்முலாவாகிறதால சரி அதாவது ஜனநாயக மறைப்பேர் நடக்காது கிரவண்டியோட சுக்கிறதுக்காக கேட்கல தொடர்ச்சியாக தொழிலை சந்திச்சிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்போ ஒருங்கிணைப்பு நோக்கிய ஏன் நகரமா இல்லை ஒருங்கிணைப்பு இல்ல அதாவது ஒருங்கிணைப்பினால் எந்த பலனும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து எமலையா இருந்தாலும் ஒத்துக்குற ஒத்துக்குறேன் அப்படி இருக்கிறப்ப கட்சி ஒன்றே சேரணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்க இது அதனால் பலன் இல்லை என்று சொல்லுகிற போது சேர வேண்டிய அவசியம் இல்லை என்பது எங்களுடைய கருத்து நான் ஒண்ணு சொல்றேன் இரட்டை தலைமை இருந்தது அந்த இரட்டை தலைமையினால எங்களுக்கு எவ்வளவு சங்கடங்கள் ஏற்பட்டு என்னென்ன சங்கடங்கள் ஒன்றில் அதாவது ஒரு முடிவு எடுக்க முடியல ஒரு அதாவது ஒரு முடிவு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்க முடியல இந்த அந்த கம்யூனிகேஷன் கேப்பு ஒரு டெசிஷன் எடுக்க முடியல அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இரட்டை தலைமை ஒத்து வராது இப்போ ஒன்று வேண்டாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தரை சேர்த்துக்கிறோம் பழைய இடத்துக்கு கொண்டாடுறோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிஷனோடு தான் வருவாங்க புரியுதுங்களா பிரச்சனையா ஆமா நிச்சயமா இதில் என்ன இருக்கு அப்படியே கூட எடுத்துங்க நான் சொன்னது வர்றவங்க என்ன பண்ணணும்னா பர்சனல் இன்ட்ரெஸ்டோட வரக்கூடாது பர்சனல் இன்ட்ரஸ்டோட வரக்கூடாது புரியுதுங்களா பார்ட்டி இன்ட்ரெஸ்டோட வரணும் சும்மா சும்மா அதாவது இந்த ரயிலில் அண்ட்ரிசு கம்பார்ட்மெண்ட்ல நாலு பேர் சீட்டில் அஞ்சு பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க புரியுதுங்களா நாலு பேர் சீட்டில் அஞ்சு பேர் ஏற்கனவே உட்காந்துட்டு இருப்பாங்க ஒருத்திருப்பாவும் ஏதோ ஒரு நின்றுட்டு ரொம்ப கஷ்டப்படுவார் பாவன்னு இடம் கொடுத்தா அப்படியே தள்ளி தள்ளி வந்து இடம் கொடுத்தவுன்னு எந்திரிக்க வச்சிருவாங்க அப்படி பார்த்தா இடம் கொடுத்தது ஓபிஎஸ் தானே யாருக்கு முதல்ல ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் ஒருங்கிணைப்பாளர் இறைப்பாளர் பதவி அவராக போனால் போகுதுன்னு தான் நான் அனுமதி அவர்லாம் போனேன் இப்போ அதை தான் கேட்டுட்டு இருக்கிறாரு அதில் தான் இருந்தார் அவராக விட்டுக் கொடுக்கல அவர் வந்து அந்த பதவியே நாங்கள் பொதுக்குழுவில் அபாலிஷ் பண்ணிட்டோம்

பார்ட்டி இன்ட்ரெஸ்ட்டு பர்சனல் இன்ட்ரஸ்ட் பார்ட்டி இன்ட்ரஸ்டோட வர்றதுன்னா பரவாயில்ல பர்சனல் இன்ட்ரஸ்ட் வர முடியாது வந்தால் பேரம் தான் நடக்கும் இல்ல பேரம் தான் நடக்கும் என்ன பேரம் நடக்கும் என்ன கேட்பாங்க இப்போ இப்போ அதான் மறுபடியும் பழைய ஒருங்கிணைப்பாளர் பேர் தான் கேட்குறாங்க அதான் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அது வேண்டாம் தானே எங்கே முடியுது சரி அதை நீக்கிட்டு என்னத்தை சாதிச்சீங்க அப்படி இல்ல ஒன்று சாதிக்கவே வேண்டாங்க கட்சி நல்லா ஓடுது இல்ல கட்சி நல்லா ஓடுது இல்லை கட்சி கட்சியே எங்குது இல்லை அதான் நான் சொன்னேன் ஒரு கம்யூனிஸ்ட் கூட உதாரணம் நீ இன்னைக்கு கம்யூனிஸ்ட்லாம் கட்சியெல்லாம் இருக்குது இல்லை ஆட்சிக்கு வந்தால் தான் எங்களுக்கு என்ன வாழ்வுன்னு நினைக்கிறேமா இல்லை தோல்வியை சந்திச்சது தோல்வி சார் தோல்வி வரும் போவும் இப்போ ஒன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறோம்னா இப்போ எல்லாத்துலேயும் அடிபட்டு போயிடும் வரும் ஆனால் முடியுமா கண்டிப்பாக முடியும் அது மாதிரி சூழ்நிலை உருவாகும் அப்புறம் அது ஒன்று சொல்கிறேன் அந்த பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் பண்ணி சொல்ல அதே மாதிரி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அதிமுக மீது பற்றும் பாசமும் அவர்களுக்கு இருக்குமே ஆனால் யார் மூணு பேருக்குமே சொல்லுங்கள் சசிகலா மூணு பேருக்குமானால் இப்போ வந்து இருக்குது யார்கிட்டிருக்குது கிட்ட தான் இருக்குது கட்சி கிட்ட தான் இருக்குது தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பண்ணியாச்சு இல்லை உச்ச நீதிமன்றம் அங்கீகாரம் பண்ணியாச்சு இல்லை அப்ரூவ் அப்புறம் ஏன் வந்து கட்சி எதிர்ப்பாக நீங்கள் வெளியில் வேலை செய்கிறீங்க நீங்கள் அப்படி இந்த கட்சி மேல் பற்று கட்சி தோக்கக்கூடாது ரெட்டலை தோக்கக்கூடாதுன்னு இருங்க

இன்னொன்று சொல்கிறேன் சொல்றேன் அப்படி நான் நிறுத்தப்பட்ட பிறகு என்னை வாபஸ் வாங்குவதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முயற்சி செய்தார் ஆனால் மக்களுடைய ஆதரவை பார்த்து அவரே என்னை வற்புறுத்தவில்லை இன்னும் ஒரு படி மேலே சொல்லுகிறேன் என்னை எதிர்த்து தேர்தலிலே பிரச்சாரத்துக்கே வரவில்லை அது எம்ஜிஆரோட அதுதான் சொல்றேன் அதே மாதிரி அந்த பெருந்தன்மையோட எடப்பாடியார் வந்து நம்மளை கட்சியில் சேர்த்தலனாலும் பரவாயில்ல நாம் வந்து இந்த ரெட்டலைக்கு துரோகம் பண்ண கூடாது அப்படின்னு அவங்க வந்து ஓட்டை போட்டலாம்ல அப்போ ஓட்டு போட்ட பிறகாவது நாங்கள் அவருடைய அவருடைய மனநிலையை தெரிந்து ஓரளவுக்கு நாங்கள் கொஞ்சம் இணங்கி கூட வரலாம்ல எங்கள் தலைமை ஆனால் அவங்க எதிர்த்து போட்டு எங்கே ஆட்சியை ரெட்டலைவே எடுத்து போட்டு ஆட்சை பிரி ஓட்டை பிரித்து தோக்கிறதுக்கு காரணமாக இருந்து எங்களையே துஷ்பிரச்சாரம் பண்ணி இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்தை வந்து டிடி வேணும் பேட்டி கொடுத்துருக்கா தெரியுமா நான் பேட்டி நானே கேட்டேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு இருபத்தாறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அம்மா கட்சி காணாமல் போய்விடும் அழிந்து விடுகிறாரு சார் சார் அப்படி சொல்லலாமா நீங்க நான் சொல்றேன் சார் எங்களை என்ன திட்டுட்டோம் எங்களுடைய பொதுச்செயலர் கூட திட்டுட்டோம் டிடிவி வாயால் இந்த வார்த்தை வரலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அம்மா கட்சி அழிந்து விடும் அம்மா கட்சின்னு சொல்றாரு எடப்பாடியார் கட்சின்னு சொல்றாங்க கூட திருப்பி எடப்பாடி கையில் இருக்க அவரு நல்லா கேட்டேன் டிவியில் அம்மா கட்சி அழிந்து விடும் சொல்லலாமா சார் தர்மமா சார் இது எப்படி வந்து இதெல்லாம் ஏத்துக்கிறது நீங்க வந்து எங்களுக்கு நாங்கள் ஒதுக்கி வச்சவங்களோட கைகோர்த்துக்கிட்டு இருந்ததுன்னா அப்புறம் எப்படி சார் உங்களை நாங்கள் ஏத்துக்க முடியும் இருப்பேன் இப்போ நான் சொல்றேன் இப்போ ஓபிஎஸ் பேசுறதும் பாருங்க அதாவது பழனிசாமி இருக்கிறவரை சேருவதற்கான வாய்ப்பே இல்லை நான் கேட்குறேன் கட்சி கட்சி தானே கட்சிக்கு யார் தலைமை ஏற்றுக்க சார் இல்லை இந்த ஒன்று சொல்கிறேன் அப்போ எவ்வளவு வன்மம் இருக்கணும் தயவுசெய்து உங்கள் ஊடகத்துணையாக சொல்கிறேன் எவ்வளவு வன்மம் இருந்தால் எவ்வளவு அந்த பொறாமை குணம் இருந்தால் இந்த வார்த்தை வெளியில் வரும் எடப்பாடியார் இல்லாத க கட்சின்னா அப்போ என்ன இவர் என்ன என்ன பண்ணலன்னு எதிர்பார்க்குறாங்க இவர் என்ன செய்யறேன்னு எதிர்பார்க்குறாங்க அது சொல்லலாமா அவர் தலைமை இருக்கிற வரைக்கும் அவர் இருந்துட்டு போட்டுவேன் அப்புறம் அதே பொதுக்குழு அதே தொண்டர்கள் வந்து இவரை மாத்திட்டு வேற ஒருத்தர் கூட போட்டுமே முடியுமா அது இனிமேல அது முடியுதும் முடியல பத்து மாடசர்கள் இல்ல கட்சியை காப்பாற்றுகிற காப்பா ஒழுங்கா காப்பாற்றுற அவர் ஏன் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்றாங்க எடப்பாடி வந்து கட்சியை நல்லா கொண்டு போறாரு நல்லா கட்சி வழிநடத்தி செல்லு சென்றாருன்னு அப்புறம் எந்த தொண்டன் வந்து எதிர்ப்பான் எந்த பொதுக்குழு உறுப்பினர் எதிர்ப்பான் எந்த மாவட்ட செயலர் எதிர்ப்பாங்க நீங்க சொல்றீங்கல்ல பத்து எம்எல்ஏ கையெழுத்து போடணும் கையெழுத்து போடணும் இப்படி பார்த்தா யார் எதிர்த்து போட்டி போடுவாங்கன்னு நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் இப்போ ராஜ்யசபா இது ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்குது புரியுதுங்களா அதுக்கு ஏற்ற யார் யார் கையெழுத்து போடணும் எம்எல்ஏ எழுத்து போடணும் அப்போ வேணாலும் நிற்கலாம சார் ஒரு ஒரு தகுதி தானே சார் ஒரு எலெக்ஷனுக்கு அடிப்படை தொண்டனும் அடிப்படை தொண்டன் தேர்தலில் நிற்கும்போது அந்த அடிப்படை தொண்டன் வர வேண்டும் என்று சொன்னால் பத்து எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ கூட கையெழுத்து போடுவான் பத்து மாவட்ட செயலர் என்ன இருபது மாவட்ட செயலர் கையெழுத்து போடுவான் ஆக இது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு தகுதி சரின்றிங்க தாராளம் தகுதி சார் எல்லாத்துக்கும் தகுதி ஒரு போஸ்ட்டுக்கு தகுதி அது மாதிரி அரசியலில் ஒரு போஸ்ட்டாட்சியோடு அது சரியானு சொல்லுங்க நிச்சயமாக ஒரு அதாவது ஒரு பதவிக்கு என்னை பொறுத்தவரையில் அரசியலாகட்டும் ஆட்சியிலாகட்டும் தகுதியை நிர்ணயம் செய்வதில் எந்தவித தவறும் இல்லை ஓ பி அவர்கள் டிடி அவர்கள் வந்து வன்மத்தோட பேசுறாங்க அப்படின்றீங்க ஆனா சசிகலாவால் பதவி வாங்கிய எடப்பாடி சசிகலாவை நாயின்னு சொல்லலாமா யாரு இல்லையா அப்படி ஒரு நாளும் சொல்லவில்லை

தமிழ்நாட்டை சீரழித்து விட்டார்கள் அண்ணாமலை சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் வெர்பாட்டமாக சொல்கிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டார்கள் நான் கேட்குறேன் ரோசம் வர வேண்டாம் யாருக்கு வருங்களா ஆ ரோசம் வர வேண்டாமா ஒரு வார்த்தை உண்டா எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார் நாங்கள் இவ்வளோ சாதனை செஞ்சுருக்கிறோம் எங்கே நாட்டை சீரழித்தோம் நீ இந்த தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்துக்கிட்டு என்ன திட்டத்தை இங்கே கொட்டாந்தீங்க அதை தான் எங்கள் இப்போ எடப்பாடியார் கேட்டார் இந்த வாரத்துக்கு தான் கேட்டார் சீரழித்து விட்டார்னு சொன்னால் அப்போ யார் யார் அடங்குது எங்கள் அம்மாவை அடங்குது கருணாநிதி அடங்குது கலைஞர் கருணாநிதி ஆட்சியும் அடங்குது ஸ்டாலின் ஆட்சியும் அடங்குது ஓபிஎஸ் ஆட்சியும் அடங்குது இப்போ எடப்பாடியார் ஆட்சி அடங்குது எங்களுக்கு ரோசம் வருது அவர் சொன்னதுக்கு எங்களுக்கு ரத்தம் கொதிக்குது ஆனால் உனக்கு குதிக்க வேண்டாமா இன்னமும் போய் அவரை பெரிய அரசியல் ஞானின்னு பேசிட்டு இரு வெக்கமாக இருக்கக்கூடாது உங்களுக்கு வெர்டிகலாக புலந்துருந்தா இடைக்கலாம் நான் தான் சொல்கிறேன் சிதறல்னு சொல்கிறேன் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒட்ட வைக்க முடியாது தங்கம் இருக்குது இல்லையா தங்கம் அந்த தங்கத்தில் தான் நம்ம நகை செய்ய முடியும் தங்க கட்டி அதை நகையாக உருவாக்கணும் அப்போ அந்த நகை செய்யும்போது அந்த தங்கத்தில் வந்து சிதறல் இருக்கும் அது அதை வந்து இது பண்ணி தானே ஷேப் கொண்டு வரணும்ல அப்போ சிதறல்கள் போகத்தான் செய்யும் அப்போ இந்த சிதற்கள் இருந்தால் தான் நகை முழு வடிவம் பெறும் இல்லைங்களா அது மாதிரி இந்த சிதறெலாம் போன பிறகு தான் அனைத்து அண்ணா திராவிட முற்றேற்ற கழகம் என்கிற அந்த இயக்கம் நகை எப்படி வடிவம் பெறுகிறதோ போல் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தலைமையில் அந்த நகை வடிவம் விடுவதைப் போல இந்த இயக்கம் வடிவம் பெற்றிருக்கிறது எனவே சிதறல்களை பற்றி கவலை இல்லை இன்னொன்றும் பொதுச்சார் தெளிவாக சொல்லியிருக்கார் அதாவது இந்த தேவையில்லாதவர்கள் ஒரு சிலரை தவிர இந்த இயக்கத்திற்கு விரோதமாக செயல்பட்டு இந்த இயக்கத்திற்கு துரோக செயலை செய்தவர்களை தவிர அவர்களை நம்பி போன உண்மை தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இணைவதில் எனக்கு ஆட்சேபன இல்லை என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் உள்ள வந்தா கட்சி வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடும் அதனால தான் எடப்பாடி பயப்படுறார் பழைய அனுபவம் இருக்கிறது அல்லவா அதனால தானா இல்ல அம்மா இதுல ஏன்னா ஓப்பனாகவே சொல்லலாமேங்க பழைய அனுபவம் இருக்கிறது இல்லைங்களா வந்துட்டா ருசிகண்ட பூடைகள்ங்க ருசிகண்ட பூடைகள் அதனால மறுபடியும் அந்த ஆதிக்க செலுத்தினா அதனாலதான் சொல்லுவாங்க உள்ளத்துல இருக்காது நீங்கள் கட்சி ஒருங்கிணைக்கணும் கட்சியை காப்பாற்றணும் அம்மா அம்மாவோடைய ஆட்சி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க என்ன செஞ்சுருக்கணும் கட்சி வேட்பாளர் எது கூடாது இல்லை சார் வழி இல்லை சார் வழி இல்லைன்னா பரி எனக்கெலாம் நான்லாம் ஐம்பது ஆண்டு கால அரசியல் இருக்குது எனக்கு வந்து ஒரு எட்டு ஒம்பது தேர்தலில் வாய்ப்பு கொடுத்துட்டோம் பல தேர்தலில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல நான் இவருமே ஆத்திரப்படல கோவப்படலை அமைதியாக தான் இருந்தேன் இருந்தால் அடுத்தடுத்து இருக்கும் ஒரு ஒரு எலெக்ஷன்ல எனக்கு ஒரு தேர்தலில் வாய்ப்பு இல்லைனாலும் அடுத்த தேர்தல் இருக்கீங்க வாய்ப்பு இல்லைன்னா ஒரு தடவை அடுத்த தடவை கிடைக்கும் நீக்கப்பட்டு சரி அப்படியே இருந்தாலும் நான் துரோகி இல்ல கட்சிக்கு எதிரானவன் இல்ல அப்படின்னு வெளியிலிருந்து நீங்க ப்ரூவ் பண்ணுமா வேண்டாமா அதனால தானே எதுக்கு சுயேட்சை போட்டிட்டாவே கட்சிக்கு எதிரானவர்னு தான் அர்த்தம் முத்தர் அமைதியாக இருந்தால் கூட பரவாயில்ல கட்சி ஆட்சிக்கு அதனால தான் எல்லா இடத்துலையும் போட்டிடாம ஒரே ஒரு இடத்துல போட்டிட்டேன் அதான் எதுக்கு சுயநலமா அப்ப உங்களை நம்பி வைத்தவங்களை என்னாச்சு உங்களை நம்பி வைத்த ரிசல்ட் என்ன அதிமுக மூணு இடத்துக்கு போகிறோம் டெபாசிட் போகுது அது வேற தேனியும் சரி ராமநாதபுரம் அது வேற சார் அப்படி பார்த்தா திமுக எத்தனை இடத்துல டெபாசிட் எழுந்திருக்குது அதே மாதிரி காங்கிரஸ் எத்தனை இடத்துல டெபாசிட் இருக்குது பிஜேபி எத்தனை இடத்துல டெபாசிட் இருக்குது இந்த டெபாசிட் அதாவதுங்க எங்களை நாங்க வந்து டெபாசிட் இழந்தாவோ ஒரு தோற்றம்னு சொல்லி எத்தனை அரசியல் கட்சிகள் தோத்துருக்குது எத்தனை அரசியல் கட்சிகள் டெபாசிட் இழந்திருக்குது அதெல்லாம் ஏன் கணக்கில் எடுத்து மாட்டேங்கிறீங்க அதனால் அது வந்து ஒரு ஒரு தோல்வியே கிடையாது அரசியல் கட்சிக்கு ஒரு ஒரு லெக்ஷன் ரெண்டு லெக்ஷன் தேர் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா

சொல் அதுக்கு வந்து நீங்கள் யூ வியூகத்தை வகுங்கள் கூட்டணியை பலப்படுத்துங்கள் என்ற அந்த ஆலோசனையைத்தான் அந்த அவரை சந்தித்த மூத்த தலைவர்கள் சொன்னார்களே தவிர ஒருங்கிணைக்க அவர்கள் எந்த முயற்சியும் ஆலோசனையும் அவர்கள் சொல்லவில்லை அது ப அப்படின்னு அவங்க ரியாக்ட் பண்ணிருக்கணும் நாங்கள் வந்து சொன்னோன்னு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ஒரே ஒரு கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க வேண்டிய அந்த வியூகத்தை வகுங்கள் உங்களை நம்பித்தான் இயக்கம் இருக்கிறது உங்களை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம் தொண்டர்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது எனவே நீங்கள் இந்த தேர்தலுக்கு நல்ல வியூகத்தை வகுங்கள் என்று ஒரு ஆலோசனை இவர் மூத்த தலைவர்கள் ஆலோசனை சொல்கிறது தவறில்லை ஆனால் சேர்க்கணும்னு சொல்லலை அதை நிச்சயமாக அந்த பேச்சுக்கே இடமில்லை அந்த பேச்சே அங்கே பேசப்படவில்லை ஆனால் இன்னொன்று வந்து தேர்தல் தொழில் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலுமே வந்து ஓபிஎஸ் பற்றியோ சசிகலா பற்றியோ பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டி வந்தாங்க இல்லை இல்லை ஆனால் அதையும் மீறி அங்கே பேசப்பட்டது உடனே இப்போ வந்து நிறைய பேர் வலியுறுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது நடந்துச்சா இல்லையா நீங்கள் வந்து வெளியில் இருக்கிறீங்க நான் உள்ள இருந்தவன் புரியுதுங்களா ரெண்டு கூட்டத்துக்கு நான் கலந்துக்கிட்டேன் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் யாரும் நீங்கள் சொல்லுவதைப் போல எதிர்கருத்துக்களோ ஒருங்கிணைப்பை பற்றியோ யாருமே பேசவில்லை நான் இரண்டு கூட்டங்களில் கலந்து கொண்டேன் சேலம் நாடாளுமன்ற தொகுதியை கூட்டம் காரணம் அந்த தொகுதியை சார்ந்த என்ற முறையில் இன்னொன்று நான் பொறுப்பில் இருந்த சிதம்பரம் நாடாளுமன்ற கூட்டம் யாரும் நீங்கள் சொல்லுகிற அல்லது பத்திரிகையில் வெளிவருகிற ஊடகங்களிலே வதந்திகளாக பரவிய இந்த பேச்சு அங்கு இடம்பெறவில்லை அனைவர் சொன்னது தேர்தலிலே நாம் வெற்றி வாய்ப்பு எழுந்ததற்கான அந்த காரணங்களையும் எதிர்கால தேர்தலிலே எப்படிப்பட்ட வியூகங்களை வகுக்க வேண்டும் கூட்டணி எப்படி அமைக்க வேண்டும் என்கிற அந்த கருத்துக்களை தான் ஆலோசனையாக சொன்னார்கள் அதற்கு பிறகு அந்த கருத்துக்களை உள்வாங்கிய என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு பதில் சொல்லுகிற வகையிலே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நம்மை எங்களை தயார்படுத்துகிற வகையில் சில நல்ல ஆலோசனைகள் சொன்னார்களே தவிர நீங்கள் சொல்லுவதைப் போல அந்த ஆய்வு கூட்டத்திலே இது போன்ற கருத்துக்கள் யாரும் பேசவில்லை பேசப்படவில்லை அது வெளியிலே பத்திரிகையிலே வந்த யூக யூக செய்தார்கள் ஒருத்தர் கூட அவங்கள உள்ள சேர்க்கணுன்ற எண்ணம் இல்லைன்றீங்க நிச்சயமாக தோல்வி காரணம் அவங்க போனது இல்லைன்னு அப்படின்னு அவங்க நான் தான் ஓப்பனாகவே சொல்லிவிட்டேன் அவங்க இருந்தும் நமக்கு தோல்வியை சந்திச்சது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அவங்க இருந்தால் தான் வெற்றிக்கிறதுக்கு எந்தவித உத்தரவாதமும் கிடையாது புரியுதுங்களா அவர்களை சேர்ப்பதனால் கட்சிக்கும் நாம் எதிர்பார்க்கிற ஆட்சிக்கும் புந்தகம் ஏற்பட்டுவிடும் நம்முடைய அரசியல் எதிரிகளுக்கு அது கூடுதல் பலத்தை கொடுத்துவிடும் என்பதற்காகத்தான் நாங்கள் அவர்களை தவிர்க்கிறோமே தவிர மற்றபடி எங்களுக்கும் அவர்களுக்கும் பங்காளி சண்டையோ அல்லது ப சொத்து சண்டையோ சொத்து தகராறோ அல்லது இருக்கிற சொத்துக்களெல்லாம் கட்சி சொத்துக்களோ என்று கூட நாங்கள் உரிமை கொண்டாடவில்லை யாரும் உரிமை கொண்ட சொத்துக்களை கூட நாங்கள் சொத்துக்களை சசிகலா அவர்கள்ட்ட தான் இருக்கும் அதெல்லாம் நான் பொதுவா சொல்றேன் நான் அதில் பங்கு நான் சொல்றது சொத்து தகராறு இல்லைங்கிறேன் நீங்கள் எங்கேயும் போயிட்டீங்க சொத்து இல்ல இல்ல சொத்து தகராறோ பாக தகராறோ பங்காளி சட்டையோ எங்களுக்கு இல்லை புரியுதா அதுதான் ஒழிய மற்றபடி எங்களுக்கு அவங்களுக்கு என்ன பர்சனலாக ஒன்றும் இல்லை அவர் டிடிபி தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இவர் வந்து கிட்டத்தட்ட என்டிஏவில் ஐக்கியமாயிட்டார் ஐக்கியமாயிட்டார் ஆமா அவர் வந்து அம்மா திருமதி சசிகலா வந்து ஆன்மீக பயணம் போடப்பட்டாங்க அதனால் அவங்க அமைதியாக இருக்கட்டும் இன்னமும் நான் உங்கள் ஊடகத்தின் தான் சொல்லுகிறேன் அப்படி அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கூட அது யாராக இருந்தாலும் சரி இந்த ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும் எம்ஜிஆர் கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும் இரட்டைகளை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நீக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி வெளியேறியவர்களாக இருந்தாலும் சரி வெளியேற்றப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி வெளியிலே இருந்து கூட இந்த இயக்கத்திற்கும் இரட்டை இலைக்கும் ஆதரவாக அவர்கள் செயல்பட்டால் அவர்களுக்கும் நல்லது கட்சிக்கும் நல்லது அப்படி அவர்களுடைய செயல்களிலே ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அவர்களை நாங்கள் கட்சியினுடைய துரோகிகளாகத்தான் நாங்கள் எண்ண வேண்டி வரும் ஒரு நேரம் ஜானகிம் மேற்பல ஒதுங்கிருக்கணுங்க அப்படின்றீங்க ஒரு நேரம் வந்து கருவாடு மீனாகாது கறந்து பால் மடி போகாது அப்படின்றீங்க ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல சார் இல்லை அதாவது ஒரு ஒப்பீடு என்ன சொன்னாங்கன்னா சரி ஜானகி அம்மாவில் பெருந்தன்மையோடு கட்சியை புரட்சித்தலைவர் அம்மா கையில் ஒப்படைத்து கட்சியை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று ஒதுக்கி கொண்டு இரட்டைகளுக்கு ஆதரவாக இந்த இயக்கத்திற்கு ஆதரவாக இப்போ எங்கள் தலைமை கிழமே அவங்க கொடுத்த கட்டணம் தான் ஆதரவாக இருந்தார்கள் அப்படி இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் வெளியில் போயிட்டீங்க இல்லை நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வெளியேற்றி விட்டோம் அவர்களை எங்களுக்கு எதிராக செயல்படுறீங்கிறது தான் அமைதியாக இருங்க நல்லதான் நினைங்க கட்சியை நினைங்க புரட்சித்தலைவி அம்மாவளோடு பயணித்தவர்கள்னு சொல்கிறீங்கல்ல அந்த ஆட்சியை நாங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்கிறீங்கல்ல அந்த ஆட்சி மீண்டு வர்றதுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க சேர்ந்தால் தான் ஆட்சி வரும் அப்படின்ற அதுதான் தப்புங்கிறேன் சரி இப்படி வச்சுக்கலாம் சார் எடப்பாடி தான் முதலமைச்சர் எடுப்பாளர் இந்த எந்த மாற்று கிடத்தில் எடப்பாடி தான் பொதுச் செயலாளர் அதில் மாற்று கடத்தில நாங்களாம் ஒன்றா இருக்கோம் அப்படின்னா அது எடப்பாடி வர யார் சசிகலா ஓ ஓபிஎஸ் உள்ளே வர்றோம் ஆனால் நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் யார் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கடைசியாக உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் நீங்களும் ஒருங்கிணைப்புங்கிறீங்க ஊடகமும் ஒருங்கிணைப்புங்கிறாங்க பத்திரிக்கையும் ஒருங்கிணைப்புங்கிறாங்க பார்க்குறவங்களாம் ஒருங்கிணைப்புறாங்க எங்களுக்கு நல்லத்துக்கு சொல்கிறீங்களா இல்லை எங்களுக்கு எடுக்கிறதுக்கு சொல்லி சொல்லி நான் ஒன்றே ஒன்று இப்போ கேட்குறேன் உங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ உங்கள் ஊடகத்தில் சொல்கிறேன் முதல் அந்த மூணு பேரையும் ஒன்றாக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் முதல் டிடிவி சசி திருமதி சசிகலா ஓ திரு ஓபிஎஸ் மூணு பேரும் இணைஞ்சி என்ன மோத இணைகிட்டோம் நாங்கள் இணைஞ்சிட்டோம் ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் எங்கள் கட்சி ஒரு எடுக்கும் நன்றி சார் உங்களோட நன்றி